ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஆகஸ்ட் 17 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழனிசாமியோட அம்மா வந்து பழனிசாமி கிட்டே கேட்குறாங்க, இந்த மாதிரி கோபி என்ன எப்போ பார்த்தா நீங்கள் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு, பேசாமல் பாக்கியா வீட்டில் போய் பேசவா, அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னோடனே. இப்போ பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான், நீங்கள் போய் பேசி எதுவும் தப்பாக இது பண்ணி விட்டுறாதீங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வீட்டில் என்ன ஆகுதுன்னா, இனியா வந்து ஃபோன் பார்த்துட்டே இருக்கான்னு சொல்லிட்டு பாட்டி வந்து யோகாலாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, இந்த மாதிரி மூச்சு பயிற்சி எடுக்கணும்னு. அப்புறம் எல்லோரையும் கஷாயம்லாம் குடிக்க வைக்கிறாங்க. அப்புறமா என்ன ஆகுதுன்னா, பாக்கியா வந்தோடனே பாக்கியா கிட்டே வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி பாறை மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன், காலையில் குழம்பு வைக்கலாம்னு தான் பார்த்து இப்போமே குழம்பு வச்சிடலாம், அத்தை என்ன தான் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. அப்புறமா இங்கே இனியா கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியா. அப்போ இனியா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எவ்வளோ வேலை பார்க்குறாமா, பேசாமல் காலேஜை விட்டுற வேண்டியதானே அப்படின்னோடனே இப்போ பாக்கியா கேட்குறாங்க, இது நீயா சொல்கிறியா என் மேலே இருக்கிற அக்கறையில், இல்லை உங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரானோடனே, இல்லைம்மா ஆனாலும் அவர் சொல்கிறது கரெக்டு தானே, உன் மேலே அக்கறையாக தானே இருக்கிறாரோடனே. அப்போ பாக்கியா வந்து கேட்குறாங்க, அவ்வளோ அக்கறையாக இருந்தால் எதுக்கு ராதிகாவை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி ஸ்கூலில் சரி காலேஜில் லவ் பண்ணுறவங்கள தானே இப்போ வந்து அவர் வந்து கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, அவங்கள விட்டுறக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. அவர் ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு நினைக்கும் போது, என் ஆசையை நிறைவேற்றிக்கும் போது வீட்டில் எதுனாச்சும் ஒரு பிரச்சனை வந்திருக்கிறா, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு தானே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இனியாவுக்கு புரிய வைக்கிறாங்க. அதோடு இனியோட எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.